சிலுவ. யார் உனக்கு இந்த பேர் வச்சா? நல்ல பேரு. எங்க அம்மா சர்ச்சில் வச்ச பேரு. உன் பேருக்கு என் பேர் எவ்வளவோ பரவாயில்ல. பாக்கியலட்சுமி. பாக்கியலட்சுமினா லக்ஷ்மி தெய்வத்தோட பேரு. பாக்கியான கூப்பிடலாம், லக்ஷ்மின்னு கூப்பிடலாம். உன் பேரை பாரு சிலுவ. குன்னத்தூர் இப்படிதான் காடு மலையமா இருக்குமா? நான் பிறந்ததுதான் குன்னத்தூர். எனக்கு பட்டணம்னா ரொம்ப பிடிக்கும். பக்கத்தூர் வரைக்கும் போயிருக்கேன். ஒரு நாள் குன்னத்தூருக்கு வரேன் பாரு. போய் பாரு. இந்த ஊர் மாதிரி இல்ல, என்கிட்ட பேசுற மாதிரி அங்க பேசுனா அப்புறம் தெரியும். என்ன தெரியும்? நான் தனியா போக மாட்டேனே. நீ தானே கூட வருவ? வருவேன், கனவுலதான் வருவேன். கனவெல்லாம் இல்ல, நிஜமாவே நீயும் நானும் சேர்ந்து அந்த ஊருக்கு போகத்தான் போறோம். சும்மா உளறிக்கிட்ட. ஊர்க்காரங்க கிட்ட கெட்ட பேர் வாங்காத. இப்பவே ஒரு மாதிரியா தான் பேசுறாங்க. பேசட்டும், அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு வர்ற மாப்பிள்ளைங்க உன்னை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட கூடாதேன்னு தான். என்ன எவனும் பார்க்கவும் வர வேண்டாம், கட்டிக்கவும் வேண்டாம். எனக்கு நீங்க போதும். பேரை மட்டும் மாத்தணும். சும்மா வளராத போ அங்க இருந்து. என்னடி ஊருக்குள்ள வேற ஆம்பளைங்களே இல்லையா? நாங்களும் ஆம்பளைங்க தான். ஏய் நெல்லடி, இவ்வளவு அவசரமா எங்க போற? அந்தவனி அவளை விட்டுடு. அத சொல்றதுக்கு நீ யாரா? நான் யாரோ. ஆனா அவளை விட்டுற அந்தவனி, என் கோபத்தை கலராதீங்க. நீ போ. ஏ சிலுவ, அதிகமா என்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே புல்லட்ல உன் கதையை முடிச்சிருவேன். வேலைக்கு போறது பயத்துல இல்ல, எனக்காக பறிஞ்சு பேசினார்ல அந்த ஃபாதரோட பேரு கெடக்கூடாதுன்னு தான். உங்க காலில் விழுந்து கேட்கற பிரச்சனை பண்ணாதீங்க. நீங்கெல்லாம் என்னென்னமோ பண்ணியே இந்த ஊரை விட்டு அவனை அனுப்ப முடியல, அப்படித்தானே? அதுக்கு நான் என்ன செய்யறது? நம்ம சர்ச் ஃபாதர் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. நம்ம பால்ராஜையா அவன் செலவுக்கு பணமே கொடுக்குறாரு. ருசி கண்ட பூனை பாலை வேணான்னு சொல்லுமா? ஆ, கோழி குழம்பு வச்சு கொடுக்கறதுக்கும் கூப்பிட்டு உபசரிக்கிறதுக்கும் இந்த ஊர்ல தான் ஆளுங்க இருக்காங்களே. நீ எங்கேயோ தாக்குற மாதிரி இருக்க. புரிஞ்சா சரி. ஏன் ராஜாமணிக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு, அதுக்கு என்ன தேவையோ அதை அவளுக்கு கொடுத்துருக்கேன். நீ கொடுத்தா எவ்வளையா கொடுப்ப? காக்கா கொத்துனா பசுவுக்கு வலிக்கவா போது? என் குடும்பத்தை பத்தி அனாவசியமா பேசுனா போட்டு தள்ளிடுற. இவங்களுக்கும் எனக்கு சொல்ல வந்துட்டான். நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு கதை. அந்த சிலுவை உன் பொண்ணை வச்சிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிய? என் பொண்ணை பத்தி தப்பா பேசுறேன். அடிக்க வேண்டியது இவனை இல்ல. ஒண்ணும் தெரியாத பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றானே, அவனை போய் அடிங்க. உங்க பொண்ணையும் அவனையும் ஏரிக்கரையில பார்த்தேன். சந்தேகமா இருந்தா அவங்கிட்டே போய் கேட்டு பாருங்க. இருக்கக்கூடாது. நானா எந்த வீட்லயாவது போய் பிரச்சனை பண்ணியிருக்கேன்னா நீங்களே சொல்லுங்க. என் மேலதான் தப்புன்னா என்னை வெட்டி ஆத்துல போடுங்க. இந்தாங்க பெருசே. அவன் பேசுற பேச்சும் செய்யற செய்கையும் பார்த்தா அவன் அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டான்னு தோணுது. நீ என்ன சொல்ற? ஆமா, உங்க பொண்ணு அவன் எதுவும் பண்ணிருக்க மாட்டான். நீங்க ஏன் தேவையில்லாம பயப்படுறீங்க? Thank you.
என்ன உடம்பு சரியில்லையா? மயக்கம் வர்ற மாதிரி இருந்தது. இப்போ பரவாயில்ல. ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? நான் கூட்டிகிட்டு போகிறேன். எதுக்கு? நேரம் நெருங்கிடுச்சு. என்னை கூட்டிகிட்டு போங்க. ஆளுங்க வந்திருக்காங்க. யார்? என் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. என் அப்பாவும் அம்மாவும் என் மனைவியும் என் மகன் தாமஸும் கூப்பிடுறாங்க. உன் பேர் என்ன? என் பேர் சிலுவை. ஆ, உட்காரு. உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை நேரில் சந்திச்சு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்த நீ எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை காப்பாத்துற? உங்கள் வண்டிக்குண்டான வாடகையை தானே நான் தரேன். நீ போய் சொல்கிற. மாட்டு வண்டிக்கு எவ்வளோ வாடகை கிடைக்கும்னு எனக்கு தெரியும். தாமஸம் உனக்கு தெரியுமா சிலுவ? தெரியும். ஆ, அவன் செத்தது எப்படின்னு உனக்கு தெரியுமா? அது என்ன பேசுற? அவன் ஒரு மனுஷங்கிறத மறந்துடாத. செஞ்சதை மறக்கக்கூடாது. நன்றி வேணுமா?